ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய தக்காளி, பூண்டு ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன், 7-8 பல் பூண்டு. பீர்க்கங்காவை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கூட்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன், கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காயும் சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்காக வரமிளகாய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சீரகம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிடலாம், 2 விசில் விட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக குழம்பை தாளிச்சிக்கலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் தட்டி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவையும் சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட்டு 1 கொதி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரகம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஊற்றிட்டு 2-3 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கூட்டை தாளிச்சிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான் நம்ம ரொம்ப டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.